ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் அஜய் அவர்கள். வணக்கம் அஜய், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஜய், நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து வெரி யூனிக்கான டாபிக். அதாவது மோடி 2024 அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஒரு சவால் அப்படின்னா, இதை ஒரு சவாலா நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு இஷ்யூ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலிஸ்தான் இஷ்யூ. நிறைய பேருக்கு காலிஸ்தான் இஷ்யூ அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அதை முதல்ல வந்து எங்களோட வியூவர்ஸ்க்காக விளக்குங்களேன். ஓகே சார், ஓகே. இப்போ காலிஸ்தானுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்கியர்களுக்கான ஒரு தனிநாடு கோரிக்கை தான் காலிஸ்தான் கோரிக்கை. ஸோ கால்சாங்கிறது அந்த சீக்கியன், சீக்கோட ஆர்மி, அந்த அதுதான் அவங்க கால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலிஸ்தானுங்கிறது சீக்கியர்களுக்கான ஒரு தனி நாடு. ரிலீஜியஸாக அவங்க கேட்குறாங்க, சீக்கியர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ சீக்கியர்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம இந்தியாவில் வந்து பஞ்சாப் பகுதி, இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்டான பஞ்சாப்ல அவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலையும் பஞ்சாப் வரும், பாகிஸ்தான்லையும் பஞ்சாப் வரும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பஞ்சாப் ஆஸ் அ ஜியோகிராஃபின்னு எடுத்தீங்கன்னா, பாகிஸ்தானில் தான் பெரிய லெவலில் இருக்குது பஞ்சாப் ஏரியா. இந்தியாவில் வந்து ஒரு ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் பஞ்சாப் தான் இந்தியா கிட்டே இருக்குது, டூ தேர்ட் வந்து பாகிஸ்தான் கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இந்த சீக் குருஸ் ரஞ்சித் சிங்கோட சமாதி வந்து லாகூரில் இருக்குது, பாகிஸ்தான் லாகூரில் இருக்குது. குருநானக்கோட பிறந்த இடம் வந்து பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்குது. அந்த கர்த்தார்பூர் காரிடர்லாம் கூட ஒரு ஒரு ஃபேமஸான விஷயம். இந்தியா பாகிஸ்தான் கர்த்தார்பூர் காரிடர், நம்ம இந்தியன் பில்கிரிம்ஸ் வந்து குருநானக்கோட பர்த் பிளேஸை இது பண்ண பாகிஸ்தான் வந்து கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ண அந்த கர்த்தார்பூர் ஜேர்னிலாம் கூட அது வந்து பாகிஸ்தானில் இருக்கு. இன்னைக்கு மார்ச் 23 வந்து பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு மூணு ரெவல்யூஷனரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண நாள் இன்னைக்கு. பகத்சிங்கோட சொந்த ஊர் வந்து பாகிஸ்தான் பஞ்சாப்ல இருக்கு. ஸோ அவங்களோட டிமாண்ட் வந்து ஒரு காலிஸ்தான் ஸ்டேட், செப்பரேட் ஸ்டேட் ஃபார் சீக்ஸ், அதுதான். பட் இப்போ அவங்க வந்து பாகிஸ்தான் பஞ்சாப்ல அந்த கோரிக்கை கேட்க முடியாது, ஏன்னா அங்கே எல்லாமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஸோ இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற சீக்ஸ்க்கு தான் அந்த டிமாண்ட் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற சீக்ஸ் கூட அந்த டிமாண்ட் இல்லை. என்ஆர்ஐ சீக்ஸ் இருக்காங்களே ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க, எஸ்பெஷலி கனடா, யூகே, யூஎஸ், அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த இருக்கிற சீக் டயஸ்போரா வந்து ரொம்ப ஓக்கரா காலிஸ்தான் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்கேயுமே எல்லா சீக்ஸும் இல்லை, பட் அதுல ஒரு சிக்னிபிகண்ட் சங்க் வந்து இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் பண்றாங்க. நிறைய லெவல்ல அவங்களுக்கு அந்த அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டை இன்னும் உயிர் உயிரோட வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும், 80s அந்த கோல்டன் டெம்பிள்ல அந்த பிந்திரன் வாலே அப்படிங்கிற இவரை வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து உள்ள புகுந்து ஆப்ரேஷன் ப்ளூஸ்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும், உள்ள புகுந்து அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்திரா காந்தியோட பாடி கார்ட்ஸே ரெண்டு சீக்கியர்களே வந்து இந்திரா காந்தியை கொண்டதை நமக்கு அது தெரியும். அது எல்லா மக்களுக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ அந் இப்போ ஒரு ஒரு 1990s அப்புறமே பஞ்சாப் வந்து ஓரளவுக்கு அமைதியாக இருந்துச்சு. பட் இப்போ சமீப காலமாக வந்து ஒரு திரும்பி அந்த காலிஸ்தானோட எலிமெண்ட், அந்த காலிஸ்தான் மூமெண்ட்டுக்கான சில இது நடந்துட்டுருக்கு பஞ்சாபில், கொஞ்சம் வைலண்டாகவே நடக்குது சில இடத்துல. சில இடத்துல அந்த கருத்துருவாக்கம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் நம்ம இந்தியாவோட எனிமி ஸ்டேட்ஸாக இருக்கிற பாகிஸ்தான் வந்து இந்த பாகிஸ்தான் மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக லாஜிஸ்டிக் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெபல் லீடர்ஸுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது பாகிஸ்தானில். நிறைய இடத்துல வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸோட, பஞ்சாபில் இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட கருத்து என்னன்னா, பாகிஸ்தான் பஞ்சாபில் இருக்கிற ஏரியாஸில் இன்னும் நிறைய காலிஸ்தான் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் ஹவுஸ் அங்கே இருக்குது, அங்கே அவங்க வந்து சுதந்திரமாக நடமாடுறாங்க. அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற காலிஸ்தான் எலிமெண்ட்டுக்கு அவங்க வந்து மெட்டீரியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, கருத்துருவாக்கம் ஐடியாலஜிக்கலாக அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேலை நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ நீங்கள் கேபிஎஸ் கில்னு ரொம்ப ஃபேமஸானவர், அவர் வந்து இந்த காலிஸ்தான் ப்ராப்ளமை வந்து சிங்கிள் ஹேண்டடாக முடிவு கொண்டு வரணும் கூட சொல்லலாம். பஞ்சாபில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், அவரும் ஒரு சீக்கியர். அவரோட ஒரு புக்கு கூட இருக்கு, நைட்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்வுட் அப்படின்னு சொல்லி 1997 எழுதின புக். அந்த புக்கில் கூட அவர் இந்த பாகிஸ்தானோட கனெக்ஷனை வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு இந்த காலிஸ்தான் மூமெண்ட்ல. ஆமாங்க சார். ஓகே, ரைட். இப்போ வந்து இதோட நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஒரு கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா, தனி தமிழ்நாடு நம்ம கேட்குற மாதிரி தான் இல்லையா? ஏன்னா வந்து அந்த மூமெண்ட் வந்து அண்ணாக்கு முன்னாடி தனி தமிழ்நாடு, தமிழ் தேசியம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி காலிஸ்தான் மூமெண்ட் வந்து ஒரு ஒரு கம்பாரிசனுக்கு நம்ம எடுத்துக்கலாமா, சும்மா லைட்டா?
இல்ல கண்டிப்பா எடுத்துக்க முடியாது சார். ஏன்னா தனி தமிழ்நாடுங்கிறது இவங்க வெறும் வாய் சவுடாதுங்கிற அளவுலதான் இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஆம்டு ஆம்டு மிலிஷியா முன்னாடி அண்ணா வந்து ஓகே தமிழ் தனி தமிழ்நாடு வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு பெரிய மூவ்மெண்டாவே இருந்துச்சு அது ஆக்சுவலா. இல்ல சார், அவர் அண்ணா வந்து திராவிட நாடு தான் கேட்டாரு, தனி தமிழ்நாடு கேட்கல. திராவிட நாடுக்கு வந்து ஒரு பயிலும் மதிக்கல அந்த டிமாண்ட், தமிழ்நாட்டிலே ஒரு பயிலும் மதிக்கல. அதுக்கு வந்து யாருமே அந்த தீ கடைக்கு யாருக்கு தீ ஆத்துறீங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அவரோட இது. பாப்புலர் சப்போர்ட் கண்டிப்பா அதுக்கு இல்ல, தனி தமிழ்நாடுக்கும் சரி திராவிட நாடுக்கும் பாப்புலர் சப்போர்ட் இல்ல. காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பாப்புலர் சப்போர்ட் இல்லைனாலும் அங்க ஒரு சிக்னிபிகண்ட் சங்க் வந்து அவங்க இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்ல இணைஞ்சு பயணிச்சாங்க. நீங்க கம்பேர் பண்ணனு பார்த்தா இலங்கையில நடந்த அந்த தமிழ் ஈழ போராட்டத்தையும் காலிஸ்தானையும் கம்பேர் பண்ணலாம். அது வந்து நான் வந்து எக்ஸாக்ட் சிமிலர் கம்பேரிசன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சொல்றேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு ஆம்டு ஃபைட் மாதிரி அவங்க கொண்டு போனாங்க காலிஸ்தான் மூமெண்ட்டை. பட் அதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற திறமையான ஆஃபீசர்ஸ் வந்து அதை கரெக்டாக கையாண்டு அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க பஞ்சாப்ல. காலிஸ்தான் மூமெண்ட்டை வந்து மிஸ்டர் மோடி எப்படி வந்து எதிர்கொள்றாரு? ஏன்னா வந்து இது கொஞ்சம் 2024 வந்து அவருக்கு ஒரு சவாலா தான் அமையும் இல்லையா? அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த இந்த மூமெண்ட்டை. ஏன்னா வந்து நம்ம பஞ்சாப் அப்படின்னா பஞ்சாபோட நிக்காது, கூட பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். சொல்லுங்க. கண்டிப்பா சார், இப்போ நிறைய மோடி சப்போர்ட்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு அந்த ஃபார்ம் பில்ஸ், குருநானக்கோட பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஃபார்ம் பில்ஸை வித்ரா பண்ணாரு. அப்ப நிறைய மோடி சப்போர்ட்டர்ஸே ரொம்ப ஒரு மாதிரி விரக்தி அடைஞ்சாங்க, என்ன மோடி இதை மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்டுக்கு வந்து இந்த இந்த காலிஸ்தான் குரூப் வந்து அங்க வந்து நம்மளுடைய இந்தியாவோட ரெட் ஃபோர்ட்லயே வந்து இந்த காலிஸ்தான் ஃபிளாக் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்ப கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் பெருசா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு ஒரு 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 டாக் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பில் மூலம் மோடி என்ன சொன்னாருன்னா, இந்த சட்டத்தை நாங்க விவசாயிகளுக்காக கொண்டு வந்தோம், இந்த சட்டத்தை நாங்க நாட்டோட இறையாண்மைக்காக திரும்ப பெறுறோம்னு சொன்னார். மோடியே இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு. ஸோ அந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட்ல வந்து கண்டிப்பா காலிஸ்தான் ஹேண்டு இருந்திருக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஸோ நிறைய இடத்துல நமக்கு பார்க்கும்போது நம்ம இந்தியன் ஸ்டேட் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்டேட்டா இருக்கு, இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட்லாம் ரொம்ப பயங்கரமா ஹார்ட் பார்கெனிங் பண்றாங்க, நம்மளால இந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ரொம்ப சைலண்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு மறைமுக அரசியல் தான், ஹிடன் ஆர்மி ஏகப்பட்டது இருக்கு இந்தியாவுக்கும். ஸோ இந்தியா வந்து இதை வந்து வேற விதத்துல கண்டிப்பா கையாளுக்கு தான் இருக்காங்க. இந்த இந்தியன் ஸ்டேட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு அந்த அம்ரித்பால் சிங்கோட எய்டு எத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. ஏகப்பட்ட இடத்துல அவங்க மாமா, அவங்க பிரதரு, அவங்க கூட இருந்த அத்தனை பேர். யார் இந்த அம்ரித்பால் சிங்? ஓகே சார், இந்த அம்ரித்பால் சிங் பாத்தீங்கன்னா வெறும் 29 பையன், 30 பையன் அவ்வளவுதான். 1993 அம்ரித்சர்ல பிறந்திருக்கான். 2012 வரைக்கும், அதாவது அவனோட 19 வரைக்கும் தான் அவன் இந்தியாலேயே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு துபாயில் வந்து ஒரு ட்ரக் பிஸ்னஸ் இருக்கு, அந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்காக துபாய் போயிட்டுன்னு அவன் சொல்லுறான். அவனோட முக்கியமான 20-28 வரைக்கும் அவன் இந்தியாலே இல்லை. ஒரு 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 பர்சனோட பர்சனாலிட்டி ஷேப் ஆகுறது அந்த ஏஜில் தான், 20-28, 20-30 தான் ஒரு பர்சனோட கேரக்டர் பில்ட் ஆகிற ஏஜ். அந்த ஏஜில் அவன் இந்தியாவிலேயே அவன் துபாயில் இருந்திருக்கான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் துபாயில வந்து பாகிஸ்தானி ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர், அவங்களோட அந்த ஸ்பை நெட்ஒர்க் ரொம்ப பயங்கரமா. ஆமா, அங்க வந்து அங்க பயங்கரமா அவங்களோட இது இருக்கு. ஸோ அங்க வந்து கண்டிப்பா, ஆமா அங்க வந்து கண்டிப்பா இந்த அம்ரித்பால் சிங் வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கான். அது இல்லாம இவனுக்கு வந்து நிறைய காலிஸ்தானி சிம்பத்தைசஸ் வந்து அக்ராஸ் தி குளோப், கனடாலேருந்து யூகேலேருந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. முந்தநேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஹை கமிஷன் கமிஷனுக்கு எதிராக, லண்டன்ல இந்தியன் ஹை கமிஷனுக்கு எதிராக இந்த காலிஸ்தானி கும்பல் போய் அங்க வந்து தேசிய கொடியை நம்ம ட்ரைகலர் ஃபிளாக ரிமூவ் பண்ணிட்டு காலிஸ்தான் ஃபிளாக் எல்லாம் ஹோய்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனோட கதை எப்படியே இருக்கட்டும் சார, இப்ப இந்த வாரிஸ் தீப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்போட தலைவர், இந்த அமைப்போட ஃபவுண்டர் அண்ட் லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா தீப் சித்து அப்படின்னு சொல்லி. இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு பஞ்சாப்ல, தீப் சித்து. அந்த அமைப்பு பேர் வந்து வாரிஸ் தீப் பஞ்சாப் அப்படின்னு. அதுக்கான மீனிங் என்னன்னா பஞ்சாபோத வாரிசு, அதான் அவங்க தான் அந்த பஞ்சாபோத வாரிசுங்கிறது அந்த அமைப்போட பேரு, மீனிங் வாரிஸ் தீப் பஞ்சாப் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த தீப் சித்துவும் இந்த அம்ரித்பால் சிங்கும் நிறைய இந்த கிளப் ஹவுஸ்லாம் பேசியிருக்காங்க. பட் அந்த கிளப் ஹவுஸ்ல பேசும்போது இந்த அம்ரித்பால் சிங் வந்து ஆன்டி இந்தியா ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்கறத பார்த்து
இவரை வந்து அந்த அந்த அமைப்போட ஃபவுண்டர் வந்து பிளாக் பண்ணியிருக்காரு, பிளாக் பண்ணியிருக்காரு. இவருக்கும் அந்த அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா அவருடைய அவரோட மறைவுக்கு அப்புறம் திடீர்னு இந்த அம்ருத்பால் சிங்கு துபாயில ட்ரக் பிசினஸ் பாட்டுக்கிற இந்த அம்ருத்பால் சிங்கு பாராசூட் மூலமா பஞ்சாப்ல லேண்ட் ஆகி இந்த அமைப்புக்கு தலைவராயிடுறாரு, வாரிஸ் தி பஞ்சாப் அமைப்புக்கு தலைவராயிடுறாரு. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு ஹிடன் ஹேண்ட் இல்லாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு ஹிடன் ஹேண்ட் இருக்கும். ஏன்னா அந்த அமைப்புக்கு பஞ்சாப்ல இருக்கிற ஒரு இயக்கத்துக்கு தலைவர் ஆக முடியும் சம்பந்தமே இல்லாம. தலைவரான பிறகு அந்த சீக்கியர்கள் அந்த டர்பன் உடுத்துற ஒரு செரிமணி இருக்கு, அந்த செரிமணி வந்து இவன் அந்த கோல்டன் டெம்பிள் அம்ரித்சர்ல இருக்கிற கோல்டன் டெம்பிள் அந்த செரிமணி பண்ணாங்க. அந்த செரிமணியின் போது ஏகப்பட்ட பேர் இவனோட சப்போர்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிற ஆளுங்க எல்லாம் பயங்கர க்ரௌடு வந்து ப்ரோ காலிஸ்தான் ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணாங்க. இவனோட அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த கரீர் க்ரோத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஆர்கானிக்காக இருக்குது, ஆர்கானிக் க்ரோத்தே இல்லை. ஏன்னா இவனுக்கு ஒரு ஹீரோ இமேஜ்னு சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும். நமக்கு தெரியும் அந்த பஞ்சாபி மியூசிக்கே ரொம்ப ஒரு மேன்லியாக இருக்கிற ஒரு மியூசிக், அது பயங்கர ஒரு ஒரு லைவ்லியாக இதுவாக இருக்கிற மியூசிக். அந்த மாதிரி இவங்க இவனோட ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் ஒரு ஒரு பயங்கர ஃபயர் ஒரு அளவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு பில்டப் இவனுக்கு சோசியல் மீடியாவில் நடக்குது. இப்ப இவன் எப்ப இன்னும் இவனோட பேர் வந்து எப்படி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் தெரிய வந்துச்சுன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பிப்ரவரியில இவனோட ஒரு க்ளோஸ் எய்டு லவ்லி பிரீத் துஃபான் அப்படின்னு நினைக்கிற அவரோட க்ளோஸ் எய்டு அவரை வந்து பஞ்சாப் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏதோ சம அந்த கிட்னாப் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பஞ்சாப் போலீஸ். அப்ப இவன் என்ன பண்றான், இந்த அம்ருத்பால் சிங் இவன் கூட இருக்கிற ஆளுங்க மூலமா ஒரு ஒரு 30-40 பேர் கையில கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளாரே போயிடுறாங்க. படத்துல வர மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளார போயிட்டு இவனோட எய்டு அரெஸ்ட் பண்ணி எய்டு இருக்காங்க அந்த தூஃபானுங்கிறவன, அவனை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு ஜெயில் கதவை திறந்து ஏ வாடா வெளில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி படத்துல வர மாதிரி அவனை அப்படியே கூட்டு போனாங்க. பஞ்சாப் போலீஸ் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அவன் மேல. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பஞ்சாப் போலீஸ் இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ள என்டர் ஆகும் போதே குரு கிரந்த் சாஹிப் சீக்கியர்களோட ஹோலி புக்கான குரு கிரந்த் சாஹிப் அவன் கேரி பண்ணிட்டு வந்தான், எடுத்துட்டு வந்தனால இவன் மேல நாங்க எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா பஞ்சாப்ல வந்து சாக்ரிலேஜ் ஆக்ட் வந்து என்ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சாக்ரிலேஜ் ஆக்ட் என்னன்னா, இப்ப நீங்க அந்த ஹோலி புக்கை கேரி பண்ணும்போது உங்களை யாரும் அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த ஹோலி புக்கையும் நீங்க அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படும், 3-5 இயர்ஸ்ல இருந்து கண்டிப்பா சிறை இருக்கும், நான் பைலபிள் அஃபென்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவன் வந்து வீராப்பா வசனம் பேசுறது, ஆனா அந்த குரு கிரந்த் சாஹிப் பின்னாடி ஒரு கவர்டா ஒளிஞ்சிக்கிற வேலையும் இவன் பார்த்துருக்கான். இந்த அம்ருத்பால் சிங்ங்கிறவன் இவனுக்கு தான் இந்த ஹீரோ இமேஜ் வந்து இந்த நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக இருக்கிற கும்பல்லாம் இவனுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அப்பதான் இவனோட அந்த பேர் வந்து ஃபுல்லா பரவிச்சு. இப்போ வந்து நம்ம இந்தியன் ஸ்டேட் இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இவனை ஃபியூஜிட்டிவ்னு அறிவிச்சிட்டாங்க, ஒரு கிரிமினல்னு அறிவிச்சிட்டாங்க நிறைய இதுக்காக. ஸோ இப்போ வந்து இவனை வந்து இவனோட எய்ட்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வெளி ஸ்டேட்ல, அஸ்ஸாம்ல கூட ஐடி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனோட மாமா வந்து சரண்டர் ஆயிருக்காரு கோர்ட்டில், இது மாதிரி நிறைய பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. இவனையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் அது இன்னும் கவர்மெண்ட் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலை. பஞ்சாப்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து இன்டர்நெட் சர்வீஸும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இவனோட இதனால. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபாரின் ஹேண்ட் இல்லாமல் ஒரு ஆள் வந்து பாராசூட் ஆகி ஓவர் த நைட் வந்து இவ்வளோ பாப்புலராலாம் ஆக முடியாது. கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஹேண்ட் இருக்கு. அது இல்லாம காங்கிரஸோட எம்பி லுதியானா எம்பி ரவீந்திர சிங் பிட்டு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அவரு பயங்கரமா சந்தோஷப்பட்டு, ஒரு பிஜேபி எம்பி கூட அந்த அளவுக்கு இவன் அரெஸ்ட்டுக்கு சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டார், ஆனா அவர் சந்தோஷப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்துல பஞ்சாப் காங்கிரஸோட நிலைப்பாடு ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அமரிந்தர் சிங் காங்கிரஸ் முதலமைச்சர் அமரிந்தர் சிங் இப்போ அவர் பிஜேபியில இருக்காரு, அவர் எல்லாமே ரொம்ப நாளாவே இந்த காலிஸ்தான் எலிமெண்ட்டை பத்தி வான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் பிஜேபிக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கும், பட் ஆனால் நாட்டோட இறையாண்மைன்னு வரும்போது அவங்க கண்டிப்பா வந்து ஒன்னா ரெண்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்னா ஒர்க் பண்ணி இந்த எலிமெண்ட்டை மொழையிலேயே கிள்ளணும் அப்படிங்கிறது தான் ஆஸ் அ நேஷனலிஸ்டா என்னோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் அந்த ஏரியால மட்டும் பாதிக்க போறது இல்லை, பஞ்சாபை மட்டும், இந்தியா ஃபுல்லாக பாதிப்பு இருக்கும். ஏன்னா 80s 90s இந்த காலிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து நிறைய இடத்துல ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலேயே அவங்க டெரரிஸ்ட் அட்டாக்கு கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் இதில் வந்து ரொம்ப உஷாராக இருந்து கரெக்டாக ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்து போனோம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு சார்.
மோடி எப்படி எதிர்கொள்றாருன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா 2024 இது ஒரு சவாலா அமையும். பஞ்சாப்ல வந்து காலிஸ்தான் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இருக்கு. அண்ட் அண்ட் இன்ஃபேக்ட் பிஜேபி வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இந்துத்துவன்ற ஒரு கான்செப்ட் வந்து பஞ்சாப்ல கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இது எப்படி 2024 வந்து ரிலே ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக நான் ஒரு விஷயம் என்ன பார்க்குறேன்னா, உங்கள் கேள்வி கொஞ்சம் நான் பதில் கொஞ்சம் ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுத்து சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கூலில் வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் வந்து ஜாயின் பண்ணான். வந்து ஒரு பஞ்சாபி, நாட் பஞ்சாபி, ஒரு சீக். அவரோட நேம் கூட நான் சொல்லேன், இப்போ நான் அவரோட டச்சில் இல்லை, பிரப்ஜோத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம அப்படியே பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து அந்தளவுக்கு ஒரு ஆன்டி இந்துவாக இருந்தால் ரொம்ப எனக்கு ஆச்சரியம் வந்தது. ஏன்னா நான் வாழ்க்கையிலேயே பார்த்த ஒரு சீக் ஃப்ரெண்ட் அவன் தான் எனக்கு. ஸோ அவன் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ ஆன்டி ஹிந்துவா இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப லிமிடெட் நாலேஜ் நமக்கு. ஏன்னா சீக்ஸ்ங்கிறது நம்ம இந்து அப்படிங்கிற அந்த ஒரு பண்ணுவோம், நம்ம சீக்ஸ்னாலே அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் இந்து தானே, அவங்க அப்படி நினைச்சதே கிடையாது. அதுதான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பார்சிஸ் சீக்ஸ் இவங்க எல்லாம் வந்து நம்ம ஹிந்துஸ்ன்ற மாதிரி நம்ம ஒரு அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்தாலுமே அவங்க எல்லாம் வந்து எப்பயுமே வந்து சொல்றது, நாங்க ஹிந்துஸ் கிடையாது, எங்களுக்கு தனி ஃபாலோயிங் இருக்கு, எங்களுக்கு தனி கடவுள் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். சொல்லுங்க. சாரி, அப்ப வந்து அவன் பயங்கர ஆன்டி ஹிந்துவா இருந்தான். ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் கூட அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி ஹிந்துவா இருந்து நான் பார்த்தது இல்லை. பட் இவன் ஒரு ரொம்பவே ஆன்டி ஹிந்துவா இருந்தா எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஹி இஸ் நாட் ஃப்ரம் பஞ்சாப், சீக் பட் நாட் ஃப்ரம் பஞ்சாப், மத்திய பிரதேஷ்ல இருந்து. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா நான் வந்து எனக்கு அப்புறம் சரி ஒருவேளை எல்லா சீக்ஸுமே இப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த காசி வாரணாசி சிவன் கோவில்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சீக்ஸ் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் இமாச்சல பிரதேஷில் நைனா தேவி டெம்பிள் போயிருக்கும் போது அங்கேயும் நிறைய சீக்ஸ் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த குரு கிரந்த சாஹிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குரு கிரந்த சாஹிப்பில் வந்து எத்தனையோ இடத்துல ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு வரும். இது ராமா கிருஷ்ணா கோவிந்தாங்கிறது நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அது ஏகப்பட்ட டைம் வந்திருக்கும். ஸோ சீக் சீக் ஃபெய்த் வந்து கண்டிப்பாக இந்துவிசத்தோட அந்த தார்மிக் நேச்சரை அவங்க கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண ஒரு ஃபெய்த்து தான் அது. ஆனால் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ஸ் வந்து இந்துவிசம் அக்செப்ட் பண்ணி இந்து கோவிலுக்கு வர நிறைய சீக்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஓக்கல் மைனாரிட்டி சைலண்ட் மெஜாரிட்டின்னு சொல்கிற மாதிரி அந்த ஓக்கல் மைனாரிட்டி வந்து பயங்கரமாக அவங்க இந்து இல்லை அப்படிங்கிறதுலையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் தான் இந்த எலிமெண்ட்டு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னா, மோடி வந்து பர்டிகுலராக வந்து மோடி வந்து எப்பவுமே வந்து எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போகிற தலைவர் தான் மோடி. என்னோட பார்வையில் மோடி நான் அப்படி தான் பார்க்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மோடி அப்படி இல்லை, அவர் வந்து டிவைடர் இன் சீஃப்னு சொல்லி அமெரிக்காக்காரன் சம்மந்தமே இல்லாமல் எழுதிட்டு இருப்போம். ஆனால் மோடி வந்து எல்லாரையுமே அரவணைச்சிட்டு போகிற லீடர் தான். அதனால தான் அவர் அந்த ஃபார்முலா கூட குருநானக்கோட பர்த்டேவை சூஸ் பண்ணி அவர் அந்த ஃபார்முலாவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ மோடி வந்து எல்லாருமே வாய்ப்பு கொடுத்து அவங்கள இது பண்ண வைப்பாரு. ஆனால் இந்த காலிஸ்தான் மூமெண்ட் ஒரு லெவல் மீறி போச்சுன்னா கண்டிப்பாக பிஎஃப்ஐக்கு எப்படி ஒரு எதிரடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, ஓவர் த நைட் அந்த பிஎஃப்ஐங்கிற அமைப்பே இல்லாமல் இந்தியாவில் பண்ண மாதிரி இந்த காலிஸ்தான் அமைப்பையும் இந்தியன் ஸ்டேட்டு பண்ண முடியும். அவ்வளோ மைட்டியாக இருக்கிறது தான் இந்தியன் ஸ்டேட். ஸோ இதில் அந்த வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா தட் வில் ஆங்கிஷ் மோஸ்ட் ஆஃப் த பஞ்சாபிஸ். இல்லை சார், பஞ்சாபிஸுங்கிறதுல இந்துஸ் இருக்காங்க, எல்லாருமே தலித் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து தே ஆர் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் காலிஸ்தான். இப்போ நம்ம இந்தியாவிலேயே வந்து அந்த பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல ஏகப்பட்ட ஜாத் சீக்ஸ் வந்து இதுவாக இருக்காங்க, ஃபைட் பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மிக்கு. இன்னைக்கு இந்த காலிஸ்தான் லீடர் ஒருத்தன் லண்டன்ல வந்து பகத்சிங்கை வந்து ட்ரைட்டருன்னு சொல்லியிருக்கான், பகத்சிங்கை வந்து டெரரிஸ்ட்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ வந்து அங்கே பஞ்சாப்ல இருக்கிற சைலண்ட் மெஜாரிட்டி இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது இல்லாம சங்கரூர்னு ஒரு லோக்சபா சீட் சார் பஞ்சாப்ல, அந்த லோக்சபா சீட்டோட எம்எல்ஏ வந்து சிரம்ஜித் சிங் மன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கட்சி நடத்துறான், எஸ்ஏடி சிரோன்மணி அக்காளிதல் பிராக்கெட்ல ஏ அம்ரித்சர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லி. அவனும் வந்து ஓப்பனா ஒரு காலிஸ்தான் சிம்பத்தைசர், அவன் வந்து லோக்சபா எம்பியா இருக்கான். ஓகேங்களா? அவன் வந்து அவன்லாம் இந்த அம்ரித்பால் சிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்டையும் கவர்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கு. ஒரு ஸ்விஃப்டான ஆக்ஷன் எடுப்பாங்கிறது நான் உறுதியாக நம்புறேன். அங்க இருக்கிற மக்களும் இந்த இவங்களோட இந்த காலிஸ்தானி இதை வந்து கண்டிப்பா அங்க இருக்கிற மக்கள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா 80s 90s வந்து பாப்புலர் சப்போர்ட் இல்லாம இந்த காலிஸ்தான் மூமெண்ட்டை கவர்மெண்டால கொண்டு அமைதிக்கு கொண்டு வந்திருக்க முடியாது பஞ்சாப். ஸோ அதனால பஞ்சாப் சீக்கியர்கள் தேசபக்தி கொண்டவங்க, குரு கோபிந்த் சிங்கோட ரெண்டு பசங்க வந்து முஸ்லீமா மதம் மாற மாட்டேன்னு சொல்லி அவுரங்கசீப் வந்து உயிரோட சமாதி கட்டினான். குரு கோபிந்த் சிங்கோட ரெண்டு பசங்க, 14 வயசு ஒரு பையன், 9 வயசு ஒரு பையன்.
அந்த வரலாறுலாம் சீக்கியர்களுக்கு தெரியும். எந்த இந்த சீக் குருஸ் வந்து சீக்கிய மதமே வந்து யாருக்கு அகெயின்ஸ்டா, முகல் சுல்தான்ஸ்க்கு அகெயின்ஸ்டா உருவாக்கப்பட்டதோ, இன்னைக்கு அந்த ஒரு காலிஸ்தானிஸ் வந்து பாகிஸ்தானுக்கு பூட் லிக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு 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 ரிலீஜியஸாக இருக்கிற சீக் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறது என்னோட ஒரு பிலீஃப் சார். சரி, ரைட். நீங்க சொன்ன மாதிரி பஞ்சாப்ல வந்து 13 எம்பி சீட்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணுதான் நீங்க வந்து போன வாட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகாது நம்மளோட 2024 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இட் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் கிளவுட், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த மோடியை வந்து ஒண்ணுமே அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். இல்லை, மோடி அசைக்க முடியாதுங்கிறத நான் கவலைப்படல சார். மோடி அசைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நாட்டோட இறையாண்மை நினைச்சு தான் வருத்தப்படுறேன். இந்த கால்சான் இஷ்யூ இந்தியாவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. திரும்பி வந்து இந்த இந்த மாதிரி இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. நான் இந்தியாவோட இறையாண்மையை பற்றி தான் கவலைப்படுறேன். மோடி வருவாரோ வரலங்கிறது எனக்கு ரெண்டாவது பட்சம் தான். நாட்டோட இறையாண்மை தான் ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட். நீங்க எப்பயுமே சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து மோடி பிஜேபியை தாண்டி வந்து இந்தியாவோட பீஸ், இந்தியாவோட இறையாண்மை, நீங்க சொன்ன மாதிரி அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதை சப்போர்ட் பண்றவர் மோடி, அதனாலதான் எனக்கு மோடியை பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. பாப்போம் இந்த காலிஸ்தான் இஷ்யூ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பூகமமா அமைதா, இல்லாட்டினா வந்து அதை அப்படியே அடிச்சு ஒடுக்குறாங்களான்னு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார், நன்றி.